ஒரு சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொழில் பண்ணிட்டுருக்க ரொம்ப முடியாத போயிட்டு என்னோடய தொழில் நஷ்டமாகிடுதுன்னு சொல்லிட்டு மன வெக்ஸாகி என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அத்தனையும் பழகிட்டு அவள் வீட்டில் மனைவி சொல்கிற இப்படி இருக்காதிங்க திருப்பியும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அதெல்லாம் முடியாது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனமாக அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டார் அப்படியே பழக ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் வசதியாக இருக்கும்போது எல்லாமே கூட மாட இருந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாள். இப்போது அவருக்கு ரொம்ப வெக்ஸாகிடுது. அந்த பெண்மணி சொல்கிறா, எங்க பக்கத்தில் ஒரு சுவாமிஜி வந்திருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம், அவர் ஏதோ ஒரு வழி சொல்லுவார், வாங்கோ வாங்கோன்னு. இந்த அவர் 10 தடவை கூப்பிட்டு வரல, 11வது தடவை அவன் தொல்லை தாங்க முடியல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போனோன்னா சுவாமிஜியை பார்க்க ஒரு பெரிய மதிப்பு கொடுக்காமல் எனக்கு எங்கே உட்கார்றது அப்படின்னு கேட்டாரான். சுவாமிஜி பார்த்தறான், சரி ரைட், நீ வந்து என்ன கஷ்டப்படுற, எனக்கு இந்த மாதிரி தொழில் இல்லை, வேலை இல்லை, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, ரொம்ப சோம்பேறி, கெட்ட விஷயத்துக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் ஒரு தாயத்தை கொடுத்து சொன்னாராம், இந்த தாயத்தை வந்து நீ வந்து எப்போவுமே நனைஞ்சுன்றிருந்தால் இந்த தாயத்துக்கு பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நனைஞ்சுன்றதா பலன் அதிகமாக இருக்குமா அப்படின்னா என்ன, இது தண்ணியில் போடணுமா? கிடையாது. இது வந்து நீ எவ்வளோவுக்கு எவ்வளோ அது மேலே வேர்வப்படுறதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சக்திகள் அதிகமாக இருக்குது. இதுன்னா புதுசாக தாயத்தாக இருக்குது சாமி. ஆமாம், இந்த தாயத்தில் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, நீ இதை வந்து நீ வழக்கமாக செய்து பாரு, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு வேர்வப்படுற நம்ம வீட்டுக்குள்ளேருந்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறார். வெளியில் போய் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கார், வெயிலில் படுறார், அப்போ வேர்வப்படுறது, அவருக்குள்ளே ஒரு யோசனை வருது. பேசாமல் சரி நம்ம வேலை ஏதாவது செய்வோம் சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். வேர்வப்படுறது, வேர்வப்பட இவருக்கு ஒரு சந்தோஷம் கூடி வருது. இவருடைய கவனம் பூரா அந்த தாயத்து மேலே போகிறது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். வேலை செய்ய செய்ய பண வரவு தானாக வர்றது. இப்படி ஒரு 30 நாள் 40 நாள் கழிஞ்சதுக்கு நிறையா பணத்தை சேர்த்துட்டார். பணத்தை சேர்த்துட்டு அவள் மனைவி சொல்கிற, இந்த பணமெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வேணால் ஒரு இடம் வாங்குவோமா அப்படின்னு கேட்குறா. சின்ன இடமா வாங்கிக்கலாம்னு சின்ன இடமா வாங்குறார். சின்ன இடமா வந்து அதுலேயும் சேர்ந்து இந்த தாயத்தை வந்து பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஒரு வருஷம் கழிச்சுது. அந்த சுவாமிஜிட்ட போகிற பல வகையெல்லாம் கொண்டு போகும்போது ஆள் அப்படியே உள்ளு குச்சியாக மாறிட்டார். அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிற, சாமி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற. ரொம்ப நல்லா இருக்குது சாமி, இந்த எந்திரம் வந்து தாயத்தை ரொம்ப நல்லா வேலை செஞ்சு, இதை விட அடுத்த தாயத்தை என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த தாயத்தை கழட்டி கொடுங்க. தாயத்தை கழட்டி கொடுத்தா உள்ளே பார்த்தா ஒன்றுமே கிடையாது. என்ன சாமி ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது, இந்த மந்திர பலன் என்ன அப்படின்னா, நீ உழைப்பை தானாக போட்டேன்னா உனக்கு அனுகிரகம் கூடி வரும், அனுகிரகம் கூடி வந்துச்சுன்னா தெய்வ சக்தி இருக்குது. ஏன்னா நான் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், குரு அருள் உனக்கு வந்துடுது, இறைவனுடைய அருள் உனக்கு எப்போ வரும்னா நீ உன் கடமையை செய்யும்போது தானாக வரும். நீ உன் கடமையை செஞ்ச தானாக வந்துடுது, உனக்கு இன்றைக்கி உழைப்பு வந்தது, தட்டம் பூரா பணம் இருக்குது, சொந்த இடமும் வந்துடுதுன்னு சொன்னார். இது உண்மைங்க. கடமையை செஞ்சால் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், கடமையை செய்யாமல் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம்னா இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த காரியங்களும் தடங்களாகும். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஸ்டோரி இன்றைய தினத்தில்.